வெற்றிகரமான சத்தியம். திருவிருந்து, ஜூலை 19. பாத்திரமான வகையில். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். 1 கொரிந்தியர் 11:27. ஒருவர் தனது பதவிக்கும் தான் சம்பாதித்த நற்பெயருக்கும் ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். தலைமைத்துவம், சேவை பண்பு ஆகியவற்றை வலியுறுத்துகிற அமெரிக்க உயர்நிலை பள்ளி மாணவர் அமைப்பின் குறிக்கோளில் இது வருகிறது. இதற்கான தகுதி தர புள்ளி 3.0. சமூக சேவை, தலைமை பண்புகள், செல்வாக்கு, பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் திறன் போன்றவை, நற்குணம், நேர்மை, நம்பகத்தன்மை, மரியாதை போன்றவை ஆகியவற்றை வைத்து தரப்புள்ளிகள் கொடுக்கப்படும். திருவிருந்தில் பங்கேற்கவும் தகுதிகள் உள்ளன. தம்மை பின்பற்றினதாக சொன்னவர்களுக்கு மட்டுமே இயேசு ராப்போஜனம் வழங்கினார். எனவே கிறிஸ்தவர்கள் என சொல்லிக்கொள்கிற அனைவரும் இந்த ஆராதனையில் பங்கேற்கலாம். இந்த விருந்தில் நாம் அபாத்திரமாய் பங்கேற்க கூடாது என்று பவுல் அறிவுறுத்துகிறார். 1 கொரிந்தியர் 11:27. அதனால்தான் பவுல் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்துடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான் என்றார். 1 கொரிந்தியர் 11:28-29. விசுவாசிகள் திருவிருந்தில் பங்கேற்பதற்கு முன் அந்த ஆராதனையின் நோக்கத்தை ஜபத்துடன் தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நபரும் தங்களது இருதயத்தின் நிலையை பற்றி யோசிக்க வேண்டியதும் அவசரப்பட்டு பிறரை நியாயம் தீர்க்காமல் இருப்பதும் அவசியம். திருடனும் துரோகியுமான யூதாசுடன் இயேசு அந்த ஆராதனையில் பங்கேற்றார். வெளிப்படையான பாவம் ஒரு நபரை அதில் பங்கேற்க தகுதியற்றவராக்குகிறது. 1 கொரிந்தியர் 5:11. ஒவ்வொரு நபரும் தங்கள் இதயத்தை ஊக்கமாக ஆராய்ந்து தங்களை மீண்டும் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். செயலில் காட்டுங்கள். திருவிருந்தில் பங்கேற்பதற்கு முன் உங்கள் இருதயத்தின் நிலையை ஜபத்துடன் ஆராய்ந்து பார்க்க நேரம் ஒதுக்குங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு சங்கீதம் 139:23-24 1 கொரிந்தியர் 11:17-34 2 கொரிந்தியர் 13:5 வசனம். ஆமேன்.